வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஐபிஓ பத்தி தான் பார்க்க போறோம். என்ன ஐபிஓனா நவக்க விஸ்டஸ் கார்பரேஷன் லிமிடெட். இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் லெவல் எப்படி இருக்கு, ஃபினான்ஷியல் எப்படி இருக்கு, ஐபிஓ டீடைல்ஸ், இந்த ஐபிஓல நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலாமா வேண்டாமா, இதை பத்தி எல்லாம் ஃபுல் டீடைலா ஷார்ட்டா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நவக்க விஸ்டஸ் கார்பரேஷன் லிமிடெட் வந்து 1999 தான் இன்கார்பரேட் ஆயிருக்கு. ஸோ இந்த கம்பெனி வந்து ஒரு நிர்மா குரூப் கம்பெனியோட ஒரு சப்சிடரி கம்பெனி தான் இந்த கம்பெனி. ஸோ நிர்மா குரூப் கம்பெனி வந்து ஒரு லார்ஜஸ்ட் சிமெண்ட் மேனுஃபேக்சர் கம்பெனி. இவங்களும் வந்து ஒரு சிமெண்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி தான். இவங்க வந்து சிமெண்ட்டும் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, ரெடிமேட் மிக்ஸ் கான்கிரீட்டு, அதுக்கப்புறமா வந்து மாடர்ன் பில்டிங் மெட்டீரியல்ஸ்லாம் இந்த வால் புட்டி, கவர் பிளாக்ஸ், இந்த மாதிரி எல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுறதே வந்து டூ செக்மெண்ட்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து என்னன்னா ட்ரேட் செக்மெண்ட், இண்டிவிஜுவலாக யாராவது வந்து ஹோம் பையர்ஸ் வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு வந்து ட்ரேட் பண்ணுறது. இன்னொன்று வந்து நான் ட்ரேட் செக்மெண்ட்டு, அதில் வந்து இன்ஸ்டிடியூஷனல் இல்லை பல்க் பையர்ஸ்லாம் வாங்குறவங்கலாம் இவங்க செல் பண்ணிருக்காங்க அவங்க ரெடி பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. ஸோ இவங்க கிட்ட மொத்தமாக இப்போ வரைக்கும் 15,969 டீலர்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்களோட மேனுஃபேக்சரிங் பிளான்ஸ் எல்லாமே வந்து வெஸ்ட் பெங்கால், பீகார், ராஜஸ்தான் இந்த மாதிரி நிறைய ஸ்டேட்ஸில் அவங்களோட மேனுஃபேக்சரிங் பிளான்ஸ் இருக்கு. ஸோ அதுலேருந்து மொத்தமாக இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டியை 22.32 மில்லியன் டன் பர் ஆனமாக அவங்க சிமெண்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 2019 நல்லா 71,000 ரெவன்யூ வந்திருக்கு, 2020 நல்லா கம்மியாக இருக்கு, அதே மாதிரி 2021 நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அவங்களோட ரெவன்யூ. ஸோ அதே மாதிரி அவங்களோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 2019 நெகட்டிவ்ல இருக்கு, 2021 நெகட்டிவ்ல இருக்கு, ஆனால் 2020 மட்டும் அவங்களோட ப்ராஃபிட் வந்து பாசிட்டிவ்ல இருக்கு, அதுவும் அதிகமாகவே அவங்களுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. ஏன், 2020 வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் கொரோனா பீரியடு, 2020 அப்போ அவங்களோட ரெவன்யூ கம்மியாக இருந்ததுனால எக்ஸ்பென்சஸும் கம்மியாக இருக்கு. ஸோ அதனால தான் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கிற மாதிரி காமிக்குது. ஸோ ஓவராலாக இந்த கம்பெனியில் இப்போ வரைக்கும் ப்ராஃபிட் வரல அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஸோ இந்த ஐபிஓ வந்து August 9 அப்போ இந்த ஐபிஓ ஓப்பன் ஆகுது, August 11 அப்போ இந்த ஐபிஓ க்ளோஸ் ஆகுது. அவங்க இஷ்யூ பண்ணுற ப்ரைஸ் வந்து 560 to 570 rupees per share and the issue பண்ணியிருக்காங்க. So 26 shares வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கணும் ஒன் லாட்டுக்கு. ஸோ அவங்க இஷ்யூ பண்ணுற சைஸ் வந்து 5,000 crores. ஸோ அதில் ஆஃபர் ஃபார் சேல் மூலயமா 3,500 crores வந்து செல் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரெஷ் இஷ்யூ மூலயமா அவங்க வந்து 1,500 crores வந்து ரேஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க எதுக்காக இந்த ஃப்ரெஷ் இஷ்யூ ரேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐபிஓ கொண்டு வராங்கன்னா அவங்களோட கடனை வந்து பார்ஷியலாவோ இல்லை ஃபுல்லாவோ ரீபே பண்ணுறதுக்காக தான் இந்த ஐபிஓ கொண்டு வராங்கன்னா. ஸோ அதுக்கப்புறம் அவங்க சில ஜென்ரல் கார்பரேட் பர்பஸ்க்காகவும் கொண்டு வராங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஐபிஓவில் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த கம்பெனியோட பிஸ்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சிமெண்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனி தான். ஸோ நல்ல மேனுஃபேக்சரிங் பிளான்ஸ் எல்லாம் நல்லாவே இருக்குது. அவங்களோட ஃபினான்ஷியல் சைட் மட்டும் ரொம்ப ரொம்ப புவராக இருக்குது. ஸோ அவங்களோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் வரல, ரொம்ப ஜிக்ஸாக்காக தான் இருக்குது. ஸோ இந்த கம்பெனியோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 20 rupees இருந்தால் லாஸ்ட்டாக இருக்குது. ஸோ கிரே மார்க்கெட் ப்ரீமியம் லெவலும் ரொம்ப அதிகமாகவே இல்லை, ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இந்த கம்பெனியோட சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸும் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் 0.27 times தான் சப்ஸ்கிரைப் ஆயிருக்காங்க டோட்டலாகவே. ஸோ ரொம்ப கம்மியான லெவலில் தான் சப்ஸ்கிரைப் ஆயிருக்காங்க. செகண்ட் டேலேயே இன்னொரு டே இருக்கு, ஸோ அந்த டேல எவ்வளோ சப்ஸ்கிரைப் ஆகுதுன்னு பாருங்க. பட் என்னோட ரெக்கமெண்டேஷன் என்னன்னா, இந்த ஐபிஓல நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா கிடையாது, உங்களோட ஓன் அனலைஸ் பண்ணுங்க, இல்லை ஸ்டாக் அட்வைசர் கேட்டு அதுக்கப்புறம் எந்த ஒரு ஐபிஓலையும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்வெஸ்டிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போடணும்னா கீழே என்ன டாப்பிக்கில் போகணுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரேடிங்கில் சக்ஸஸ் ஆகணும்னா என்னோட பில்லியன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பில்லியன் தமிழ்னு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணுங்கள்.